ஹே ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா என்னோடய ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது தான். ஸோ நான் ஒரு பேனில் வந்து 1.5 லிட்டர் வந்து கோகோனட் ஆயில், பியோர் கோகோனட் ஆயில், மரச்சக்கிலாட்டின ஆயில் நான் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு நான் கேஸ்டர் ஆயில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அது வந்து கேஸ்டர் ஆயில் உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ ஆட் பண்ணுறதுன்னு. நான் ஒரு 10 ml அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கருஞ்சீரகம் ஆட் பண்ணணும். கருஞ்சீரகம் ப்ளஸ் பெப்பர் கார்ன்ஸ் ப்ளஸ் சினமன் பாக்ஸ், நான் சிலோன் சினமன் பார்க் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம், நல்லா உங்களுக்கு நுற நிறைய வந்ததுக்கப்புறம் கருவேப்பிள்ளை கறி லீவ்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். இது கறி லீவ்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி நல்லா டார்க்காக ஷைனாக இருக்கணுன்றதுக்காக. தென் அது கூட வந்து நான் ஹைபிஸ்கஸ், இது வந்து ட்ரை ஹைபிஸ்கஸ், இது வந்து ஒரு 100 g நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னு என்னாகும் அப்படின்னா பபுள்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வரும். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா இது வந்துட்டு பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அடங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, அது கருகிடக்கூடாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 100 g வெந்தயம் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக வெந்தயம் ஆட் பண்ணணும், உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அதை சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும். இது கூட நான் மரநிலைக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பட் வீடியோவில் இல்லை, சாரி. ஸோ இப்போ வந்துட்டு பபுள்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. பட் வந்து ஆயில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணக்கூடாது, பிகாஸ் இப்போ தான் பபுள்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே வந்துட்டு சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயில் வந்து நல்லாவே இந்த இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கின உடனே வந்துட்டு வெட்டி வே இதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த சூட்லேயே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது அப்படியே வந்துட்டு கூல் டவுன் பண்ணலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஆயிலே இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஆயிலோடு இப்படியே நீங்கள் இதை வச்சுருந்துட்டு அப்புறம் தான் ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆயிலில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து அப்படியே கண்டெய்னரில் மாற்ற வேண்டாம், உங்களுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி மாற்றினா போதும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதுவே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேர் ரீக்ரோத்துக்கும் அண்ட் வந்து ஹேர் வந்து பிளாக்காக ஷைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. அண்ட் நான் இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலை, இதில் இன்னும் ஆட் பண்ணலாம், பட் எனக்கு வந்து இதுவே போதுமான அளவு இருந்தது. இதில் வந்து நீங்கள் வந்து மேற என்ன ஆட் பண்ணலான்னா மர நெல்லிக்காய், அண்ட் தென் வந்துட்டு க்ளவ்ஸ், அப்புறமா வந்து ஆனியன் அண்ட் இது ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மேற கண்டெய்னரில் மாற்றிட்டேன். மாற்றிட்டு இது எப்போ எனக்குலாம் வேணுமோ அதை வந்துட்டு நான் அந்த டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ரிசல்ட்ஸை வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.